நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களிலிருந்து வரும் கழிவுகளை மாநகராட்சி பணியாளர்கள் கொண்டு செல்கின்றனர். பின்னர் அங்கிருந்து கொண்டு சென்று குப்பை கிடங்குகளில் கொட்டப்படுகின்றது. அதற்கு பின் அவைகள் என்னவாகின்றன என்று நாம் என்றாவது யோசித்ததுண்டா? குப்பைகள் கொண்டு வரப்பட்டு பின்னர் அவைகள் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என்று தன்மைக்கேற்ப தரம் பிரிக்கப்பட்டு பின்னர் அவை ஆபத்து நிறைந்த கழிவுகள், ஆபத்தற்ற கழிவுகள் என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவை விவசாய உரங்களாகவும் எரிசக்திக்கான எரிபொருளாகவும் பிரிக்கப்பட்டு பின்னர் மறுசுழற்சி செய்யப்படுகிறது.